வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஆறுதல வானொலி வழங்கும் தேனி மாவட்ட செய்திகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்களும் செல்லலாம் என்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கண்டித்து தேனியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இந்து எழுச்சி முன்னணி நிர்வாகி தீ குளிக்க முயன்றார் அவர் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்லலாம் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பை கண்டித்து தேனியில் இந்து எழுச்சி முன்னணி அமைப்பினர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் தேனி போலீஸ் இன்ஸ்பெக்டர் லாவண்யா தலைமையில் போலீசார் பங்களாமேட்டு பகுதியில் குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் இந்து எழுச்சி முன்னணி நகர அமைப்பாளர் முனியாண்டி தலைமையில் சிலர் அங்கு ஐயப்பன் சுவாமி புகைப்படத்துடன் வந்தனர் அந்த புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து பஜனை பாடினர் பின்னர் தீர்ப்பை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினா் அப்பொழுது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனத்தின் பின்னால் இருந்து ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திற்கு இந்து கிழ்ச்சி முன்னணி தேனி ஒன்றிய தலைவர் ஐயப்பன் வந்து கொண்டிருந்தார் திடீரென்று அவர் மறைத்து வைத்திருந்த மண்ணணை கேனை திறந்து தனது தலையில் மண்ணெண்ணையை ஊற்றிக்கொண்டார் தொடர்ந்து சாலையில் நின்று தீக்குளிக்க முயன்ற அவரை போலீசார் மடக்கி பிடித்து அவரிடமிருந்து தீப்பெட்டியை பறித்தனர் பின்னர் அவர் தலையில் போலீசார் தண்ணீர் ஊற்றினர் இதையடுத்து தற்கொலைக்கு முயன்றதாக ஐயப்பனை போலீசார் கைது செய்தனர் மேலும் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களை அப்பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்தனர் மாலையில் அனைவரையும் போலீசார் விடுவித்தனர் இந்த சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மேகமலை வனப்பகுதியில் புலி சிறுத்தை நடமாட்டம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மேகமலை வனப்பகுதியில் யானை புலி சிறுத்தை கரடி உள்ளிட்ட விலங்குகள் அதிகம் வசித்து வருகின்றன அந்த பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வனத்துறை சார்பில் கேமராக்கள் பொருத்தப்பட்டது இந்நிலையில் வனத்துறையினர் நேற்று அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் புலி சிறுத்தை கருஞ்சிறுத்தை உள்ளா வரும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் யாரும் சென்றுவிடாமல் இருக்கும் வகையில் வனத்துறையினர் மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடலூரில் அதிமுக முன்னாள் பெண் கவுன்சிலரிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய கணவர் உட்பட ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தேனி மாவட்டம் கூடலூர் பட்டாளம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ரஞ்சித் இவருடைய மனைவி நித்யா இவர் கூடலூர் நகராட்சி ஆறாவது வார்டு முன்னாள் கவுன்சிலர் இவருக்கு திருமணத்தின் போது நகை மற்றும் சீர்வரிசை பொருட்கள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நித்யாவிடம் இரண்டு லட்சம் கூடுதல் வரதட்சணை கேட்டு ரஞ்சித் மற்றும் அவருடைய கணவர் கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது இதன் காரணமாக நித்யா அவருடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் தேனி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பாஸ்கரனிடம் நித்யா புகார் மனுவை கொடுத்துள்ளார் அதில் கூடுதல் வரதட்சணை கேட்ட கணவர் மாமனார் பெரியராசு மாமியார் லீலாவதி மற்றும் உறவினர்கள் முத்துலட்சுமி முத்துமணி ஆகியோர் கொடுமைப்படுத்தினர் என்றும் இதனால் தன்னுடைய பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டதாகவும் அங்கு வந்து அவர்கள் பதம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்தனர் என்றும் கூறியிருந்தார் அந்த மனுவை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி உத்தமபாளையம் அனைத்து மகளிர் போலீசுக்கு போலீஸ் சூப்பரண்ட் உத்தரவிட்டார் அதன் பேரில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக ரஞ்சித் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சாலையில் தவறவிட்ட நகை பணம் இருந்த கைப்பையை உரியவரிடம் ஒப்படைத்தார் தேனி மாவட்ட உதவி ஆய்வாளர் தேனி மாவட்டம் வீரபாண்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு அசோக் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் முல்லைப் பெரியாற்றின் பாலத்தில் அருகில் சென்று கொண்டிருந்த சாலையில் கைப்பை ஒன்று கிடைப்பதை பார்த்தார் அந்த கைப்பையை எடுத்து திறந்து பார்த்தபோது அதில் தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய் மற்றும் ஒரு பவுன் தங்க நகை இரண்டு ஏடிஎம் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டுகளின் ரகசிய துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருந்தது இதையடுத்து ஏடிஎம் கார்டை வைத்து சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று உரியவரின் முகவரியை பெற்று அவருக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் அவர்கள் வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் கூறிய தகவலை சரிபார்த்ததுடன் காவல் உதவி ஆய்வாளர் உரியவரிடம் ஒப்படைத்தார் இதுகுறித்து விவசாயி கூறுகையில் தான் சீலைப்பட்டியில் சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் விவசாய செலவிற்காக நகையை அடகு வைக்க தன்னுடைய மனைவியுடன் தேனிக்கு சென்றபோது கைப்பையை தவறவிட்டதாகவும் இதனால் தாங்கள் பெருத்த சோகத்தில் இருந்ததாகவும் தவறவிட்ட கைப்பையை ஒப்படைத்த உதவி ஆய்வாளருக்கு தன்னுடைய நன்றியை கண்ணீர் மழுக விவசாயி தெரிவித்துள்ளார் ஆண்டிப்பட்டி நகரில் அரசு அலுவலகங்களில் காந்தி பிறந்த நாளை நினைவு வகையில் நூற்று ஐம்பது மரக்கன்றுகள் நடும் விழா நேற்று நடைபெற்றது ஆண்டிப்பட்டி காவல் நிலையம் ஒன்றிய அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் அரசு பள்ளிகள் போன்ற பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டன ஆண்டிப்பட்டி காவல் நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர் பாலகுரு மற்றும் போலீசார் கலந்து கொண்டனா் இத்துடன் தேனி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி வானொலி வழங்கும் செய்திகள் அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னத்துடன் தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வருகிறது எட்டாம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அரசு ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேர பணியில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பால் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதித்ததை உச்சநீதிமன்றம் மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முதல் முறையாக மதுரையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளோம் என்று பக்தர்கள் கண்ணன் கூறியுள்ளாா் ஆரணி வட்டாரத்தில் கமண்டல நாகநதியில் தொடர்ந்து நடந்து வரும் மணல் கொள்ளைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளுமே காரணம் என்று ஆரணி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ரெட் அலர்ட் எதிரொலியாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த இருநூறு பேர் நான்கு மாவட்டங்களுக்கு சென்றுள்ளனர் சென்னையில் இடியுடன் கனமழை பெய்து வருகிறது அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது கும்பகோணம் ஐயம்பேட்டையில் ஆசிரியர் கணேசன் என்பவர் வீட்டில் முப்பது சவரன் நகை திருடப்பட்டுள்ளது ஆசிரியர் கணேசன் திருப்பதி சென்றிருந்தபோது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் நீர்நிலைகளை பாதுகாக்க கோரிய வழக்கில் வருகின்ற பதினோராம் தேதி மதுரை கலெக்டர் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற குமரி மீனவர்கள் இருபத்தி ஒர் பேரில் இருநூற்றி பதினைந்து பேர் கரை திரும்பியுள்ளனா் அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிப்பதால் நூற்றி இருபது படகுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவை கரை திரும்பி வருகின்றன இந்தியாவில் சீக்கியர்களுக்காக தனி நாடு கேட்டு போராடி வரும் பாபர் கல்சா பயங்கரவாத இயக்கத்திற்கு இந்தியா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜப்பான் ஆகிய நாடுகள் தடை விதித்துள்ளன ரயில்வே உணவாக ஒப்பந்த முறைகேடு வழக்கில் ராப்ரி தேவி அவரது மகன் தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கு ஜாமீனை நீட்டித்த டெல்லி நீதிமன்றம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காணொலி காட்சி மூலம் லாலு பிரசாத் யாதவ் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளது அதிமுகவுடன் இணைய தூதுவிட்டும் முடியாததால் தற்பொழுது கட்சியை உடைக்க டிடிவி தினகரன் முயற்சி செய்கிறார் என்று நாமக்கலில் நேற்று மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான சம்பா நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன மேலும் நாற்றாங்காலிலும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் ஐநூறு ஏக்கர் பரப்பிலான நடவு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் நீர் பாசனம் பற்றி பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட கலெக்டர் கே எஸ் பழனிசாமி தகவல் தெரிவித்துள்ளார் மாவட்டம் முழுவதும் வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளாகும் பகுதியாக தொன்னூற்றி ஒன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்துறை வெளியிடப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தில் தபால் அலுவலகங்கள் மூலம் மின் கட்டணம் செலுத்துவோரின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் நிலை உள்ளதால் மின் வாரியம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் மாநில தேர்தல் தேதிகளை இன்று மதியம் தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நான்கு மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது இந்தியாவில் ஏற்படும் வெள்ள அபாயம் குறித்த எச்சரிக்கை அறிவிப்புகளை கூகுள் நிறுவனம் வெளியிடுகிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தொடர்ந்து அடுத்த மாதம் பதினாறாம் தேதி முதல் பெண்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவிலை நிர்வகித்து வரும் திருவிதாங்கூர் தேவசானம் போர்டு தெரிவித்துள்ளது ஆசியாவின் டெட்ராய்டாக சென்னை திகழ்வதாக தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் தெரிவித்துள்ளார் முத்தலாக் அவசர சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான மனுவிற்கு மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்துக்கள் தெய்வமாக வணங்கும் பசுக்களை பாதுகாக்க முஸ்லீம்கள் முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே கோரிக்கை விடுத்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் கோலி ஜடேஜாவின் சதத்தின் உதவியுடன் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்துள்ளார் நாட்டில் நூற்றி இருபத்தி ஆறு மாவட்டங்களிலிருந்து நக்சல் ஆதிக்கம் இப்பொழுது இரண்டு மாவட்டங்களாக குறைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் உரிமை மீறல் புகார் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் கிரண்பேடி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று அன்பழகன் தெரிவித்துள்ளார் இனி தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் தங்கத்தின் விலை நிலவரம் ஆபரண தங்கம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி விற்கப்படுகிறது வெள்ளியின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பத்தி ஐம்பது காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பெட்ரோலின் விலை எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளாக ஒரு லிட்டருக்கு இருந்து வருகிறது டீசலின் விலை ஒரு லிட்டர் எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளாக இருந்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது